தளபதி ஃபேன்ஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்டர் மகேஷ் பாபு கொடுத்த க்ரீன் இண்டியா சேலஞ்சை நம்ம தளபதி அக்செப்ட் பண்ணி நேற்று மரக்கன்று நடுற பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தளபதி அவருடைய அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தார். அண்ட் அதை பார்த்து நிறைய செலிப்ரிட்டிஸ் அண்ட் ஃபேன்ஸ் ரொம்பவே சந்தோஷத்தில் ரீட்வீட்ஸ் அண்ட் லைக்ஸ் எல்லாமே பண்ணிட்டு வந்தாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே நம்ம தளபதிக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் விஷஸ் ஆனது அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் பதிவிட்டு வந்தாங்க. அண்ட் இந்த நிலையில் நம்ம தளபதி போட்ட ட்வீட்டில் நேற்று 100K 1 hour ஸ்மாஷ் ஆயிருக்கு. ஸோ இது கோலிவுட் சினிமாஸில் மட்டும் இல்லை, இந்தியா லெவலில் ஒரு பெரிய ரெக்கார்டானது வச்சுருக்கு. அண்ட் நம்ம தளபதி அண்ட் மகேஷ் பாபு ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பாண்டிங்கை நம் எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா புரிய வச்சுட்டாங்க. ஆக்டர் மகேஷ் பாபுக்காக நம்ம தளபதி ரெஸ்பான்ஸ் பண்ணி மரக்கண்டன்ற பிக்ஸ் எல்லாத்தையுமே அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருந்தார். அண்ட் ஆக்டர் மகேஷ் பாபுவும் நம்ம தளபதிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற வகையில் நேற்று தேங்க்ஸ் லாட் பிரதர் ஃபார் டூயிங் திஸ் அப், தேங்க்யூ, ஸ்டே சேஃப் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருந்தார். ஸோ நேற்று நம்ம தளபதி விட்ட பிக்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் 300,000 மேலே லைக்ஸ் அண்ட் 100,000 மேலே ரீட்வீட்ஸ், 35,000 மேலே கமெண்ட்ஸ் ஆனது கிடச்சிருக்கு. அண்ட் நேற்று ட்விட்டர் ஓப்பன் பண்ணாலே நம்ம தளபதி பண்ண க்ரீன் இண்டியா சேலஞ்ச் பற்றி தான் எல்லாருமே பேசப்பட்டிருந்தது. ஸோ நம்ம தளபதி ஆக்டர் அஜித், ரஜினி, கமல் அப்படின்னு இவங்க மூணு பேருக்கும் சேலஞ்ச் பண்ணியிருந்தா இன்னும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் அதை விட நம்ம தளபதி வேற ஒன்று வேற லெவலில் செஞ்சுருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் இண்டியா சேலஞ்ச் வேற லெவலில் ஒரு இடத்து போய் சேர்ந்துருக்கு. நம்ம தளபதிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற வகையில் ரசிகர்கள் எல்லாருமே நம்ம தளபதி பாரி மரக்கன்று நட்டு அதோட பிக்ஸ் எல்லாமே இப்போது சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணிட்டு வராங்க. டைரக்டர் பாரதி ராஜா சார் சொன்ன மாதிரி ரசிகர்களை நல்ல வழிக்கு கொண்டு போயிருக்காரு நம்ம தளபதி. ஸோ க்ரீன் இண்டியா சேலஞ்ச் ஒரு வேற லெவலில் ட்ரெயின் பண்ணியிருக்கு. ட்விட்டர் ஓப்பன் பண்ணாலே எல்லாருமே க்ரீன் இண்டியா சேலஞ்ச் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் நேற்று நம்ம தளபதி விட்ட எல்லா பிக்ஸுமே வேறு லெவலில் இருக்குது. நம்ம தளபதி ரொம்பவே க்யூட்டாக இருக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் இண்டியா சேலஞ்ச் பற்றின உங்களுடைய கருத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யாரெல்லாம் இன்னும் நம்ம தளபதி மாதிரி க்ரீன் இண்டியா சேலஞ்ச் பண்ணலையோ பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.